தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களில் மைனானந்தினியும் ஒருத்தங்க. மைனானந்தினியை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. மைனானந்தினி நிறைய சீரியல்ஸ் அது கூடவே ஒரு சில படங்கள்லையும் நடித்து ரொம்பவே பிரபலமாக இருக்கிறாங்க. மைனானந்தினியை பொறுத்த வரைக்குமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குடிச்சல்கள் முதல் திருமணத்தில் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து தான் இப்போ இரண்டாவது திருமணத்தை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைனானந்தினி சரவணாட்சி சீரியல் மூலமாக தான் முதல் முதல்ல அறிமுகமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரபலத்தை கொடுத்தது. அதுக்கு முன்னாடி இவங்க சில சீரியல்ஸும் கூடவே சில படங்களும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சரவணாட்சி சீரியல் தான் இவங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அதனால தான் இப்போ அதை முதல் சீரியல்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க ஏற்று நடித்த மைனாங்கிற அந்த கதாபாத்திரம் தான் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்குது. மைனாங்கிற இந்த கதாபாத்திரம் மூலமாக இவங்க ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய வரவேற்பும் இவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஃபேன் பேஸுமே இருந்தது. இந்த நிலையில தான் அவங்க திருமணம் பண்ணி முதல் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து முதல் கணவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அந்த பிரச்சனைகளில் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சிஸ் கிளம்பிச்சு. இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இரண்டாவது திருமணத்தை சீரியல் நடிகர் லோகேஷை தான் இவங்க பண்ணிக்கிட்டாங்க. யோகேஷ் இதுவரைக்கும் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் நாயகி சீரியலில் இவர் வில்லனாக நடித்ததை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவர் நடிப்பில் அந்த சீரியலில் புகழ் பெற்றார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு சில சீரியல்ஸில் சின்ன சின்ன கேரக்டர்களில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் கடந்த வருடம் மைனானந்தினி கர்ப்பமாகி குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. இந்த குழந்தை பெற்ற விஷயத்தை அவங்க தன்னோட சோசியல் மீடியா பக்கங்களில் பதிவு பண்ண உடனே நிறைய பேர் தங்களோட வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹேமாவுக்கும் குழந்தை பிறந்திருந்தது. இந்த நிலையில் தான் அவங்க அந்த டைமில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்மலான யோகா டயட் எக்ஸசைஸ்னு இது எல்லாத்தையும் பண்ணினேன். படம் பார்க்கும்போது கூட அதிகமாக சவுண்ட் இருக்கிற மாதிரியும் தேட்டர்களுக்கு போகாமல் கம்மியான சவுண்ட் இருக்கிற தேட்டர்களுக்காக போய் குழந்தையோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குங்கிறத அவரோட ஹஸ்பண்ட் அடிக்கடி நோட் பண்ணுவாங்களாமா. டாக்டர்கிட்ட செக்அப் போகிறது அவங்க கொடுக்குற மாத்திரைன்னு இது எல்லாத்தையும் கம்பல்சரியாக அவங்க ஃபாலோ பண்ணாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் ரொம்பவே டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமா, அது ஹார்மோன்ஸ்னால வர பிரச்சனை தானா. ஹார்மோன்ஸ் பிரச்சனை எதனால் வருதுன்னா அவங்க கொடுக்குற அந்த சுச்சுவேஷனும் அதோட டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த மெடிசன்ஸும் தானாமா, இதனால தான் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரெக்னன்சி டைமில் முடிஞ்சு டெலிவரி ஆகும்போது டெலிவரியில் தான் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்களாமா. நார்மல் டெலிவரியாக வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அது நார்மல் டெலிவரியாக இல்லாமல் சிசேரியன் டெலிவரியாக மாறிடுச்சாமா. சிசேரியன் அப்போது ரொம்ப பயத்தோடு தான் இருந்தேன், எனக்கு முதுகில் ஒரு ஊசி போட்டாங்க, அந்த ஊசினால் உடம்பு மறந்து போச்சு. அதுக்கப்புறமா என்னோடய குழந்தைய வெளியெடுத்தப்போ எனக்கு ஒரு பயம் இருந்தது, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பக்கத்தில் இருந்து என்னோட ஹஸ்பண்ட் இருப்பார்னு பார்த்தா அதுக்கு கூட யாரும் அலோவ் பண்ணலையா. ஸோ அதனால் ஹஸ்பண்டும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருந்து இந்த பிரசவத்தை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட குழந்தை பிறந்து என் கையில் கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரெக்னென்சி டைம் என்னோட குழந்தை பிறந்த இந்த விஷயத்தையும் என்னால் மறக்கவே முடியாது, நான் செத்து பழைச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல வேலையாக எனக்கு சர்ஜரி பண்ணாங்க, இல்லைனா என்னால் அந்த ஒரிஜினலான இயற்கை பிரசவத்தை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.